இல்லை, இது இது மனிதன் அப்படின்னு வருது. நான் சிகப்பு மனிதன், ஸோ நாளைய மனிதன் அந்த மாதிரி வருது. இது மூன்றாம் மனிதன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்க என்ன அந்த நிக்கில் சதீஷ் அந்த வரிசையில் வர்றீங்களா? இல்லை உங்கள் மேனரிசம் எல்லாம் அதே மாதிரி இருந்தது சில விஷயங்கள்லாம். சார் லுக் இப்படி பாருங்க, அப்படி பாருங்க, லெஃப்ட் ரைட் பாருங்க, அது இது டைட்டிலெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சிமிலாரிட்டி எல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய படங்கள்ல அந்த மாதிரி வந்து சிமிலாரிட்டி வர்றது உண்டு. இது வந்து அதான் நம்ம சொன்ன மாதிரி கேரக்டர் வந்து அவர் ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு கதைக்கு ஒரு நல்ல ஒரு மேட்ரு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை அப்படி ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி எண்டு பண்ணும்போதும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஒரு ஒரு லேடிஸ் தாய்க்குளம் அப்படிங்கிறது வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒரு அக்கறை எடுத்துக்குவாங்க, குடும்பத்தில் எந்த அளவுக்கு பொறுப்பு எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அந்த பிரண்ணா அவங்க வந்து நடித்தது அவங்களுக்கு அவங்க இதை மீறின ஒரு கேரக்டர். பட் அதை ரெண்டு மூணு கெட்டப்பில் நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னும் எல்லாருமே ஸ்ரீநாத், சூனியா இவங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன இது ஒரு நாள் ரெண்டு நாள் வேலைன்னா கூட அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை வந்து படத்தில் தேவைப்படுற அளவுக்கு இருந்தது, அது நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, கமல் சாரு இப்போ லேட்டஸ்ட்டாக கேஆர் சாரும் வந்து சின்ன படங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்ன படங்களுக்கு வந்து தேட்டரே கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா தேட்டர் வந்து அவ்வளோ பெரிய படங்கள் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போதே ஒரு ஷோ கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. இல்லைங்க, இங்கேயே நான் பல தடவை சொல்லியிருக்கேன். என்னன்னு சொன்னோம்னா, ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து பெரிய படங்கள் போடுறாங்கன்னா ஒரு படமாவது சின்ன படம் வந்து கம்பல்சரியாக போடணும்னு கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் கொண்டு வரணும். அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இவங்கெல்லாம் ஒரு போராட்டம் பண்ணி அப்படி பண்ணால் தான் கரெக்டாக வருமோ ஒழிய, இதை அவங்களா பார்த்துக்குவாங்க அவங்களா பண்ணிக்குவாங்கன்னு சொன்னோம்னா எப்படி சரியாக வரும்? நீ பார்த்துக்கோ நான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால் கவர்மெண்ட்டும் வந்து இல்லை சின்ன படங்களை என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன தயாரிப்பாளர்கள் சங்கம் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்துக்கிட்டு போய் நிற்கணும். போய் நின்னோம்னா நாலு தேட்டரில் வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா இப்போ பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு படங்கள்லாம் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் டிக்கெட் கிடைக்கலன்னா சரி அடுத்த ஷோ புக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த வந்துட்டோமே எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சின்ன படம் ஒன்று இது எப்படி இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தோணும். நானெல்லாம் அப்படி டிக்கெட் கிடைக்காம ஃபஸ்ட்டு டே இரவு பகலும் படமெல்லாம் அப்படி தான் போனேன். ஏதோ ஒரு படத்துக்குன்னு போனேன், அதை டிக்கெட்டு மத்தியானமாக சாயங்காலம் தான் கிடைக்கும். சரி ஏதாவது புதுசாக யாரோ நடிச்சிருக்காங்களே, ஜோசப் தலியத்து என்னடா அது சிட்டாடல் அப்படின்ட்டு ஜெய்சங்கர் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்தா இந்த படம் கண்டிப்பாக 100 டேஸ் ஓடும் அப்படிங்கிற லெவலில் எனக்கு படம் பார்த்தோன்னுமே தோணுச்சு. அப்புறம் பார்த்தா ஜெய்சங்கர் பெரிய ஹீரோ வந்தார். எல்லாருமே அப்படி தான் புதுமுகம் அப்படின்னு சொல்லும்போது புதுசு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் முதல்ல. அது வந்து கவர்மெண்ட்டும் இவங்களை தான் ட்ரை பண்ணணும். இல்லைங்க, சினிமாவில் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. வியாபார யுக்தி யார் வேணாலும் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா பழைய படங்கள் மறுபடியும் கொண்டு வந்து போடுறாங்கன்னு சொன்னோம்னா அதுவும் பெரிய ஆர்டிஸ்ட் படம் தான், அதுதான் வந்து மறுபடியும் ரிலீஸுக்கு வருது, ரீ ரிலீஸு. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு காம்ப்ளெக்ஸில் 4 ஓடுது அப்படின்னு சொன்னோம்னா நீ சின்ன படம் கம்பல்சரியாக போடணும்னு ஒன்று கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னோம்னா அது போதும். இது வந்து சின்ன படங்கள் நடுவில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அது வந்து அந்த ப்ரொடியூசர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த டைரக்டர்ஸு அந்த நடித்தவங்க எல்லாத்துக்குமே. இதில் வந்து இது ஏன் போடுறீங்க அது ஏன் போடுறீங்கன்னு நம்ம பார்க்குறத விட இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வரணும் அப்படிங்கிறத அது ஒரு சட்டம் மாதிரி கொண்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல வர்றேன். சார், சினிமாவில் இயக்குனர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் ஒற்றுமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்பப்போ சண்டை வருது, அது எல்லா காலத்தையும் நடக்கிறது தான். அப்படி இருக்கும்பொழுது எப்படி கேட்க முடியும் கவர்மெண்ட் கிட்ட? நீங்க இல்லை சார், அப்படி கிடையாதுங்க. எல்லா விஷயத்துலையும் இங்கே நம்ம சில நேரங்களை சண்டை போட்டுக்கிறோம், எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் இல்லையா? இப்போ கலைஞர் 100 ஆண்டு விழா கொண்டாடுறதுன்னு சொன்னோம்னா இதில் வந்து அவங்க சண்டை போட்டிருக்கோங்கிறதுக்காக நீ வந்தால் நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியும்? எல்லாரும் சேர்ந்து கலைஞர் என்னன்னு பார்க்கணும். அவர் ஆரம்ப காலத்துலேருந்து சினிமாவில் இருந்தவர், அவர் ஆரம்பத்தில் வந்து படத்தில் வந்து வசனங்கள் எழுதினவர், கதை வசனங்கள் எழுதினவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரைட்டராக வந்து நம்ம பார்த்தா அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா?
ஸோ அதனால் நூற்றாண்டு விழாகும் போது இதில் நீ யார் நான் யார் அப்படின்னு எல்லாம் யாருமே பார்க்கறது இல்லை. அவருக்கு ஒரு மரியாதை செய்யணும் அப்படிங்கிறது எப்பவுமே அவங்கெல்லாம் என்ன சாதனை பண்ணாங்களோ அதை வந்து நம்ம வந்து மறுபடி புதுப்பிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கணும். அடுத்து அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது தெரியும். ஓ, அவங்களுக்கு நூற்றாண்டு விழா எடுக்கணும்னா அவர் என்ன வசனம் எழுதுறாருன்னு சொன்னோம்னா அப்போ தான் அவன் வந்து திருப்பி திருப்பி பார்ப்பான். பராசக்தி படமெல்லாம் அவர் என்ன டைலாக் எழுதினார் என்னங்கிறதெல்லாம் திருப்பி திருப்பி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வருது. எங்கே நீ எங்கிட்ட மைக் கொடுத்துட்டு படத்தை பற்றி கேளுங்கண்ணா என்ன கேட்பாங்க. டைரக்டர் சும்மான்னு இருக்காரு. டைரக்டர் சார், டைரக்டர் சார் சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுடைய பழைய படம் பெருசா போல, ஆனா பேச்சுகள் நல்லா இருந்துச்சு படத்தை பத்தி பேச்சுகள் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டென்ட் கதையை நான் நேத்து ரிலீஸுக்காக ஒரு மேனேஜர் தியேட்டர் மேனேஜருக்கு பேசும்போது என்ன சார் பழைய படங்கள்லாம் போடுறீங்க, அவர் சார் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிறேன். பழைய படங்கள்லாம் போடுறீங்க, புது படங்களை வந்து நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்கிறாரு. என்னங்க மொதல் தியேட்டரு டிக்கெட்டு விலை கம்மி பண்ண சொல்லுங்கள். மேனேஜரே சொல்கிறாரு டிக்கெட்டு விலை கம்மிங்க, மூணு படம் போட்டோம் நல்ல வசூல், டிக்கெட்டு வந்து 50 ரூபா இப்படி இப்படி தான் போடுறோம் நல்ல வசூல். 150 ரூபா 200 ரூபா டிக்கெட்டுங்கும் போது உள்ளே வந்து உக்காந்தா கண்டென்ட் வந்து 10 நிமிஷம் கூட உட்கார முடியலை, தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. ஒன்று கண்டென்ட்டை நல்லா கொடுங்க, நானாக இருந்தாலும் சரி 200 படம் 300 படம் நீங்கள் பண்ணுங்க, ஆனால் கண்டென்ட் இருந்தால் தான் உட்காடுறாங்க. 200 ரூபாயை கொடுத்து போட்டு ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார முடியலைன்னா கடுப்பாக மாட்டானா? அதனால் பழைய படம் 300 நல்லா இருக்குது, அவனுக்கு ஒரு 50 ரூபா தானே அப்படின்ட்டு. ஒன்று காரணம் 50 ரூபா, அதனால் வந்து நல்லா நாலு பாட்டு இருக்குது ரசிக்கிறதுக்கு அப்படின்ட்டு வந்து பார்க்குறாங்க. புதுப்படங்கள் ரிலீஸ் ஆகி முதல் ஷோவில் 10 பேர் வந்துட்டு அடுத்த ஷோவுக்கு ஓட்ட முடியலை, நாங்கள் ஐயாட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன பண்ண முடியும்? முதல் நீங்கள் உங்கள் டைரக்டருக்கு உங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நல்ல கண்டென்ட் கொடுக்க சொல்லுங்கள். தேட்டரை நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதே தான், நான் எனக்கும் அதே தான், கண்டென்ட் நல்லா இல்லைனா யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி, இப்போது இந்த படத்துக்கு எத்தனை தேட்டர் ஒதுக்கியிருக்காங்க? எனக்கே தெரியலை, கடவுள் தான் காப்பாற்றணும். எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கேன், நேற்று கூட ஒரு போட்டாச்சு, ஆனாலும் கடவுள் காப்பாற்று வராதான் இறைவனா? அதாவது முடிந்ததை முயற்சி செய், முடியாத இறைவன் செய்வான். அதான் நீங்களும் ஒரு கடவுள் தான், தியேட்டர் அதிபர்கள் அவங்களும் கடவுள் தான், அதான் வேற ஒன்றுமே சொல்ல முடியல. சோனியாஜி, உங்ககிட்ட தான், நீங்கள் ஃபீல்டுக்கு வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு, ஆனால் இன்னமும் ஆங்கிலம் சொல்லிட்டு இருக்காங்களே, உங்களை ஆங்கிலத்தில் தான் மேனேஜ் பண்ணுறாங்க அவங்க பேசுறதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்களே. தமிழ்ல நீங்க பேசாம ஆங்கிலத்தில் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்க? நடிக்கிறதெல்லாம் தமிழ்ல பேசும்போது பிக்கப் பண்ணி நடிச்சிடறாங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஃப்ளோவா பேசுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது அவங்கவுங்க தாய் பாஷை அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் ஃப்ளோவா பேச முடியும். இன்னொரு பாஷைங்கும் போது அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து கற்றுக்கிட்டு தான் இது பண்ணி ஆகணும், ப்ராமிட் பண்ணி பண்ணும்போதும் கரெக்டாக கேட்டு பண்ணிடுறாங்க. அதனால சில பேர்த்துக்கு வந்து சில அவங்கவுங்க தாய்மொழி தவிர்த்து வேற ஏதாவது பேசுறது எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கு. இப்போ என்னையே கேட்பாங்க எல்லாரும், என்ன கோயம்புத்தூர் கொங்கு நாடு பாஷை மாறாது, என்ன பண்ண முடியாது? ஸோ நான் பேச ஆரம்பிச்சுன்னுமே கோயம்புத்தூருங்கிறது ஈஸியாக தெரியும். ஸோ அது சினிமாவில் நான் என்ன மாற்றணும்னு நினச்சா கூட இல்லை, பட் அதெல்லாம் ரசிக்கிறாங்க போது ஓகே அதையே பண்ணிட்டு போயிடுவோம், அதையே நம்ம விசப்பரிச்சியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதில்லை. அனைவருக்கும் நன்றி. மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அவர் தான் கண்டிப்பாக இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டுறாரு, அதுக்கு பிறகு நடிச்சிருக்காரு அப்படிங்கிறாரு. அதாவது நடிச்சிருக்கிறது ஏதாச்சும் நடந்த விஷயம், ஏன்னா நிறைய பேர் வந்து நடிக்க வர்றாங்க, அவங்கள வந்து புதுமுகமாக போடலாம் அப்படின்னா ஆர்வம்தான் இருக்க ஒழிய நம்ம சொல்கிறத செய்ய மாட்டேங்கிறாங்க. சரி, இதுக்கு நம்மளே நடிச்சிட்டு போயிடலாம், ஏன்னா இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம போராடுறத காட்டிலும் நம்மளே நடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து 5 பாலுக்கு 10 ரன் அடிக்கிறவன், ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நான் ஒரு ப்ரொடியூசராக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக, ஏன்னா பழகிய நாட்கள்னு ஒரு படம் எடுத்தேன், எடுத்தால் நல்ல படமும் பேர் தான் வாங்கியிருக்கே ஒழிய எனக்கு ஒன்றுமே வரலை. எங்கள் அம்மா இப்போ வீட்டில் இருக்கிற ரேஷன் கார்டை கூட நான் வீட்டுக்கு போனால் ஒழிச்சு வச்சுருக்காங்க, ஏன்னா வந்து இதை கூட தூக்கிட்டு போய் அடமான வச்சுருவான் படத்துக்கு அப்படின்னு. அதனால் வந்து படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆனால் முடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தா ஞான உதயம் சார், ராஜகோபால் சாரை நான் நன்றி இப்போ கூறிக்கிறேன். வேற என்ன சொல்கிறது மேம், அதாவது இந்த படத்துக்கு அழகு சேர்க்கறது சோனியா மேம், அதுக்கு பிறகு பிரணா வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேங்கிறதுல சந்தோஷப்படுறேன்.
ஸ்ரீநாத் சார் சொல்லவே வேணாம், அவர் விஜய் சாருடைய ஃப்ரெண்டு, இப்போ எனக்கும் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவ்வளோ தூரம் ரிலீஸ் வரைக்கும் நேற்று முந்தானையில் கூட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை கூட்டு போய் அறிமுகப்படுத்தி என்ன வழி சார் ஏது வழி சார்னு கூட இருந்தே உதவி பண்ணுறாரு. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறது, முடிந்த அளவு முயற்சி செய், முடியாததை இறைவன் செய்வான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாரையுமே பத்திரிக்கை ஊடக எல்லா நண்பர்களையும் ஒரு இறைவனாக பார்த்து நீங்கள் உதவுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.